வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நடிப்பு துறையில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், அவர்களுடைய நினைவை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிப்பு என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சிவாஜி கணேசன் ஐயாவுடைய நடிப்பு தான். அவருடைய நடிப்பு அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். தத்ரூபமாக அந்த கதாபாத்திரத்தில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமா துறைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவர். அவர் இழந்ததில் நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தான் சொல்லணும். மீண்டும் அவர் பிறப்பெடுத்து வரணும்னு சொல்லி இந்த நினைவை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நினைவு தான் பார்க்க போகிறோம். அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல, யார் மீதும் மூட நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது. இது முழுக்க முழுக்க சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நினைவலைகளை கொடுக்கக்கூடிய தருணம். அவருடைய நினைவை பகிர்ந்துக்கிறதுக்காக, அவருடைய நினைவை ஞாபகப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுகிற வீடியோவை தவிர யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற வீடியோ இது கிடையாது. சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் கலைத்துறையின் கலைநாயகன், கலைத்துறையின் தவமகன். அவருடைய நினைவை கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க மக்களை வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சிவாஜி கணேசன் ஐயா. சிவாஜி கணேசன் ஐயாவின் ஆத்மா இங்க பயணிக்குதா? ஹாய் வணக்கம். சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய ஆத்மா இங்கே பயணிக்குதா? நடிப்பு துறையின் நடிப்பு நாயகர், என்றுமே வாழ்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறோம். அவருடைய நினைவு என்றுமே நம்மக்கிட்ட பொக்கிஷமாக இருக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இந்த நிகழ்ச்சி கூட ஒரு பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன். ஹாய் வணக்கம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சிவாஜி கணேசன் ஐயா, உங்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது? இப்போ எந்த இடத்துல இருக்கு? சிவாஜி கணேசன் ஐயா, உங்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். சிவாஜி கணேசன் ஐயா நீங்கள் இருக்கீங்களா? நன்றி 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 ஐயா. உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு? உங்களுக்கான ஆத்ம உலகம் சந்தோஷமா இருக்கீங்களாங்க? ஆத்ம உலகத்தில் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சதா சிவாஜி கணேசன் ஐயா? ஆத்ம உலகத்தில் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? ஐயா சிவாஜி கணேசன் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா, நீங்க மறைந்த தமிழ் பிரபு, மறைந்த தமிழ் பிரபலங்கள் யாரையாவது சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததா சிவாஜி கணேசன் ஐயா? அவர்களின் ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? அப்படி சந்தித்திருந்தால் யாருடைய ஆத்மாவை சந்திச்சீங்க? ஐயா உங்களுடைய, தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் நீங்க, தமிழ் திரையுலகிற்கு நீங்க சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை என்னவாய் இருக்கும் சிவாஜி கணேசன் ஐயா? திரைத்துறையினர்கள் நன்றி ஐயா. உங்களுக்கான மறுபிறப்பு எப்போ ஐயா? அது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்களா? உங்களுக்கான மறுபிறப்பு எப்போ கிடைக்கும் சிவாஜி கணேசன் ஐயா?
உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கும் சிவாஜி கணேசன் ஐயா? நீங்க ஏதாவது உங்கள் அன்பு குடும்பத்திற்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்த சொல்வீங்க சிவாஜி கணேசன் ஐயா? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சிவாஜி கணேசன்? ஆத்ம உலகத்துல நீர், நெருப்பு, ஆகாயம் போன்ற விஷயங்கள் இருக்குமா சிவாஜி கணேசன் ஐயா? இந்த விஷயங்கள் ஆத்ம உலகத்துல இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சிவாஜி கணேசன் ஐயா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன சிவாஜி கணேசன் ஐயா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன சிவாஜி கணேசன் ஐயா? நன்றி, வணக்கம் சிவாஜி கணேசன் ஐயா. உங்களுடைய ஆத்மாவை தொடர்பு கொண்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆத்மாவை தொடர்பு கொண்டேன் அப்படிங்கிறத விட உங்களுடைய நினைவை கொடுத்தேன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுடைய நினைவை கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நினைவு பசுமையான நினைவாக என்னோட பொக்கிஷமாக என்னுடைய சேனலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நினைவு என்றென்றும் நான் மறக்க முடியாத ஒரு நினைவு. நன்றி, வணக்கம் சிவாஜி கணேசன். நன்றி, வணக்கம் சிவாஜி கணேசன் ஐயா. மீண்டும் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். மீண்டும் உங்கள் நினைவை கொடுக்கும் பாக்கியம் கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். நன்றிகள் கோரி கலைநாயகர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சிவாஜி கணேசன். நன்றி, 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 நன்றி ஐயா. வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி, வணக்கம் மக்களே.